அழகே சா, வாங்க. என்னது, சிகரெட் பிடிக்கிற? இல்லையே. அந்த கை காட்டு, பாருங்க. இந்த கை காட்டு, இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது, ரெண்டு கையும் காட்டு, இங்க பாருங்க. ஆமா, ரெண்டு கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல, வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது, பொம்பளைங்க தான் பெரிய மனுஷன் ஆவாங்க, நீயும் ஆயிட்ட. அது இல்ல, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல, கேளுங்க. என்ன? என்ன சொல்றேன், கடையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. விளையாட்டு சொன்ன. சரி, பேப்பர் வாங்க. வெள்ள பேப்பர் பா. வெள்ள பேப்பர் குடியா? தரங்க, 10 பைசா குடியா. இந்தாங்க. இந்தாங்க அண்ணே. நீயே எழுது. முத முதல்ல காதல் கடிதம் எழுதுற, ஸ்வீட்டா எழுதணும். இவ்வளவு தானே எழுதி போடுறேன். இந்தாங்க பாருங்க. லட்டு, சிலேபி, அல்வா. என்னடாது, முகம் பால்வரியும் முகம். நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊரால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ. அழகே சார், என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன், அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரம் தான். அவங்ககிட்ட இத கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா. என்ன வணக்கண்ணா, உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிதடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பி வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு, அத விவரமா எழுதியிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பேன். நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. சரி, என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன், திரும்பி வரும்போது அறகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவாட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்பு தான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன தவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பால் ஊத்திய? என்ன பால், தண்ணியா இருக்குது? அடச்சே, மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பால கீழே ஊத்தி போட்டேன். எருமை மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு, பால ஊத்திட்டு போய்ய. ஊத்துறங்க. என்ன செய்யா? உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், கூதனாலே போதும். அப்பா, அவர் அடிக்காதீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ட அப்பட உட்கார வச்சுக்கிட்டு இவர்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன். இவருக்கு லவ் லெட்டர் குடுக்கற வயசாயது, 60 சசி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க.
இந்த வயசுல என்ன ஒருத்தி காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதல. நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதிருக்குத. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்க பொண்ணுச்சாமி எழுதுனது. அவங்கள்ட்ட சொல்லி வை, சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். இந்த மாதிரி பொட்ட பய தலுமா லெட்டர் எழுத வேண்டான்னு. மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க, ரெண்டு மூணு இளம்பவே காணும். எனக்கு பயமா இருக்கு. பால்காரனா காலை ஓடிச்சா, நம்மள கைய ஓடிச்சா என்னன்ன பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன்? நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு இரு, நான் வந்தேன். எங்கன ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேப்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிரு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன்னா உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க. ஐயோ, உனக்கு ஒன்னும் தெரியாது. அவ வீம்பு வீராச்சான், நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு கேட்டுமா? சார், 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 யா சார், இன்னும் ஒத்திரியுமே காணும். பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், உங்ககிட்டயே குடுக்கலாம்னு இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு பாக்க, ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கட்டி வந்திருக்கோம். அத நீ என்ன சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட, நீ என்ன சொல்றது? உன் பொண்ண நான் கட்டிக்கிற மாட்டேன், அத சொல்லத்தான் இங்க வந்தேன். அட, நீ என்ன சொல்றது? என் பொண்ண உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு? அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராச்சாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா என்னது? என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிடு போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்.